அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் போது கட்சிக்கு ஒற்றை தலைமையே வேண்டும் என்று பெரும்பான்மையான நிர்வாகிகள் கருத்து கூறியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி முடிவை கட்சி தலைமைதான் எடுக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அதிமுக வரலாற்றிலேயே 4.5 மணி நேரம் கூட்டம் நடந்து 23ஆம் தேதி பொதுக்குழு நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கு முன்னேற்பாடான கூட்டம் தான் அது. அது தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானம் கொண்டு வரணும் அதெல்லாம் கூட விவாதிக்கப்பட்டது. அதில் வந்து ஒரு கருத்தாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கட்சிக்கு ஒத்த தலைமை வேண்டும் என்று, ஒற்றை தலைமை வேண்டும் என்று. ஸோ அந்த கருத்து வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது. பொதுவாகவே எல்லா மாவட்ட செயலாளர்களும் தலைமைகள் நிர்வகிக்கணும், அதுதான் இப்போது அவசியம் என்பதை அவர்கள் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். எனவே கட்சிக்கு இன்றைக்கி எடுத்த பெரும்பான்மையான கருத்தின் அடிப்படையில் கட்சிக்கு ஒற்றை தலைமை அவசியமா என்பது குறித்து அது மேல் நடவடிக்கை வந்து கட்சி தான் முடிவு செய்யும். இப்போ இருவரும் முடிவெடுக்கும் போது பல சிக்கல்கள் வருது, கருத்து முரண்பாடுகள் வர்றதுனால இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அதிமுக. இல்லை அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் வந்து என்ன முடிவில் வந்து எடுக்க முடியாமல் திணறிச்சு பார்ட்டி ஒன்றுமே கிடையாது. இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அப்பராப்பரே டைப் வந்து அந்த டெசிஷன் வந்து போதும் இல்லை. ஸோ அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. மொத்தமாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலத்தினுடைய ஒரு சூழ்நிலை, அதெல்லாம் கருத்தில் கொண்டு கட்சியை பொறுத்தவரை ஒற்றை தலைமை தேவை என்பது வந்து ஒரு கருத்தாக முன்வைக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிக கருத்து முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வந்து கட்சி தான் அதை வந்து முடிவு செய்யும், அது ஏற்றுக்கொள்வதா நிராகரிக்கிறதா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிக பெரும்பாலான வாக்குகள் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது உண்மையா? அவர் தான் ஒற்றை தலைமையாக ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்தை நிரப்பப் போகிறாரா? இல்லை அப்படியெல்லாம் நான் உடனடியாக நான் வந்து யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து அது ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக கொண்டு வரும்போது அது குறித்து வந்து பேசப்பட்டது, கருத்து சொல்லப்பட்டது. அந்த கருத்தினை வைத்து கட்சி வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளாம் விடை சொல்லணும். ஓபிஎஸ் அவர்கள் என்ன கருத்து தெரிவித்தார் சார் ஒற்றை தலைமை பற்றி? இல்லை அப்போ மற்றவங்க தானே பேசினாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசலையே, இருவரும் எதுவும் பேசலையே. இந்த பொதுக்குழு செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கா? எந்த பொதுக்குழு செயற்குழுல? வரக்கூடிய 23ஆம் தேதி பொதுக்குழுல ஒற்றை தலைமை குறித்தான விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும். விவாதிக்கப்பட்டு பெரும்பான்மையினர்கள் அந்த கருத்தை வலியுறுத்திருக்காங்க. ஸோ இதை பொதுக்குழுல பிளேஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் பெறுவது என்பது நான் சொல்ல முடியாது. அது குறித்து கட்சி தான் டிசைட் பண்ணும்.